இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதற்காக கடைசி நேரம் வரைக்கும் போராட்டமாகத்தான் இருக்கிறது அண்டவரே என்ன பேசணும் என்ன பேசணும் அன்றவரே உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தியானத்திற்காக நடபடிகள் நடவடிகள் பதிமூன்றாம் அதிகாரம் நடபடிகள் நடவடிகள் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை நாம் வாசிக்கலாம் அப்போஸ் நடபடிகள் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்கள் அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு ஆகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சபலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீபூர் தீவுக்கு போனார்கள் ஓகே வாசித்த இந்த வேத பகுதியை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதிப்பார்கள் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஊழியம் சார்ந்த சபையாக நம்முடைய சபை இருக்க வேண்டும் என்றால் சபையிலே காணப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஊழியம் சார்ந்த சபையாக நம்முடைய சபை இருக்க வேண்டும் என்றால் அந்த சபையிலே காணப்பட வேண்டியவைகள் சபை சபையினுடைய பிரதானமான வேலை ஊழியம் செய்வது சபையினுடைய பிரதானமான பொறுப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது ஊழியம் செய்வது நம்முடைய வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா சுவிசேஷம் அறிவிப்பது சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு சபையினுடைய பிரதானமான ஒரு வேலையாக பொறுப்பாக காணப்படுகின்றது சபை சுவிசேஷம் மையம் கொண்டதான சபையாக இல்லாத பட்சத்தில் சபை வளருகிறதற்கு வாய்ப்பில்லை சபையானது சுவிசேஷம் மையம் கொண்ட சபையாக இல்லை என்று சொன்னால் சபை பக்தி விருத்தி அடைகிறதற்கு வாய்ப்பு கிடையாது சபை வளரணும் ரெண்டு விதத்தில் சபையானது வளர வேண்டியதாக இருக்கிறது ஒன்று எண்ணிக்கையிலே வளர வேண்டும் குவான்டிட்டி குரோத் எண்ணிக்கையிலே வளர வேண்டும் இரண்டாவது தரத்திலே வளர வேண்டும் குவாலிட்டி குரோத் இந்த ரெண்டு வகையிலேயும் வளர்ச்சி அடைகிறதற்கு பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் சுவிசேஷம் அறிவிப்பது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யார் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள் குவாலிட்டி குரோத் அடைந்தவர்கள் அதாவது தரத்திலே வளர்ந்தவர்கள் நிச்சயமாக என்ன செய்வார்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதினாலே என்ன வளரும் என்ன வளரும் எண்ணிக்கையும் வளரக்கூடியதாக இருக்கின்றது ஸோ இந்த எண்ணிக்கையும் தரமோ வளருகிறதற்கு சபை எதை சார்ந்ததானதாக சபையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அங்கே வாசிக்கிற வண்ணமாக ஊழியம் சார்ந்த சபையானதாக இருக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டு ஆரம்பிக்கப்பட்ட முதல் சபை முதற்கொண்டு ஆதி திருச்சபையில அப்போச நடவடிக்கைகள் முழுவதுமாக நாம் வாசிக்கும் பொழுது எங்கெல்லாம் சபைகள் ஆரம்பிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அவர்கள் அறிவித்த காரியம் சுவிசேஷம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சுவிசேஷம் அறிவிக்காத சபை அது அனலிழந்த ஒரு சபையாக இருக்கின்றது சுவிசேஷம் அறிவிக்காத ஒரு சபை கர்த்தருக்காக பயன்படாத ஒரு சபையாக இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம் நம்முடைய சபை சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய சபையாக இருக்க வேண்டும் என்பது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது சுவிசேஷம் அறிவிக்கிற வேலை யாருடையது யாருடையது இல்லைங்களே ஊழியக்காரருக்கு மட்டும் சபையை நடத்துறவங்களுடையது நேரங்களில் நம்முடைய சிந்தை அப்படியாக இருக்கிறது இல்லைங்களா இந்த வேலை என்னுடையது அல்ல இந்த சுவிசேஷம் அறிவிக்கிற வேலை எனக்கும் சம்பந்தம் இல்லை அதுக்காக சில நபர்கள் இருக்கிறார்கள் அதை செய்கிறதற்காக ஒரு சிலர் இருக்கிறார்கள் இது அவர்களுடைய வேலை இதை அவர்கள் செய்வார்கள் என்ற ஒரு சிந்தையிலே இன்றைக்கு விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலேதான் இன்றைக்கு விசுவாசிகள் சுவிசேஷம் அறிவிக்கிறதை மறந்துவிட்டார்கள் அறிவிக்கிறதை நிறுத்திவிட்டார்கள் உண்மை இல்லையா இது கடைசியாக ஒரு நபருக்கு ஒரு ஐந்து நிமிடம் கத்ராக் ஏசு கிறிஸ்துவை பற்றி சொன்னது எப்பொழுது நீங்க ரீகலெக்ட் பண்ண முடியுதா விசுவாசிகளாக கடைசியாக ஒரு கைப்பிரதியை கொடுத்து அம்மா இது ஆண்டவர் பத்தி எழுதி படிங்க ஆண்டவரை நம்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு கைப்பிரதியை கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியுதா நான் சுவிசேஷம் அறிவிக்கவில்லை என்றால் என் பகுதியில் இருக்கிறவர்கள் எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள் நான் சுவிசேஷம் அறிவிக்கவில்லை என்றால் நான் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே எப்படி கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்வார்கள் நான் சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் நான் படிக்கிற இடங்களிலே எப்படி ஆண்டவர் அறிந்து கொள்ளுவார்கள் பிரிமான சகோதரரே சகோதரிகளே நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் சபை சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் யார் கட்டிடமா சபை சுவிசேஷம் அறிவிக்கணும் சபை சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா யார் அறிவிக்கிறது நாம தான் நான் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நாம தீர்மானிக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் பிரிமான சகோதரே சகோதரிகளே சபை வளர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம நாம் ஒரு முறை யோசித்து பார்ப்போம் இங்கே யாதி திருச்சபையில் அந்தியோகியாவில் சபை ஆரம்பிக்கப்பட்டது அந்தியோகியா சபை ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு இந்த அந்தியோகியா சுவிசேஷ பயணங்கள் செய்கிறது மைய இடமாக மாறியது பதிமூன்றாம் அதிகாரத்திற்கு முன்பு வரைக்கும் சுவிசேஷம் புறப்பட்டு செல்லுகிறதற்கான மையமான இடமாக எது இருந்தது எருசலேம் இருந்தது எருசலேமில் இருந்து சுவிசேஷம் புறப்பட்டு போனது எருசலேமிலிருந்து போனதுமாரியாவுக்கு சுவிசேஷம் போனது சமாரியாவுக்கு சுவிசேஷம் போனது இப்பொழுது அந்தியோகியா வரைக்கும் என்ன வந்தது சுவிசேஷம் வந்ததாக பார்க்கின்றோம் அப்ப சுவிசேஷம் புறப்பட்டு போகிறதற்கு பதிமூன்றாம் அதிகாரம் முன்பு வரைக்கும் உள்ள அதிகாரங்களிலே எருசலேம் சபையானது சுவிசேஷத்திற்கு மையமான இடமாக காணப்பட்டிருந்தது ஆனால் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி எட்டாம் அதிகாரம் வரைக்கும் நாம பார்க்கும் பொழுது இப்பொழுது சுவிசேஷம் அறிவிக்கிற மைய இடமாக எது காணப்படுகிறது அந்தியோகியா சபை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இந்த தான் யார் புறப்பட்டு போகிறார்கள் பவுலும் பர்ணபாவும் இங்கிருந்து என்ன செய்றாங்க புறப்பட்டு போகிறார்கள் மூன்று மிஷினரி பயணங்கள் இந்த அந்தயோகியாவில் இருந்து என்ன செய்யப்பட்டது செய்யப்பட்டதாக நாம் பார்க்க முடிகின்றது அநேக திருச்சபைகள் இந்த அந்தியோகியா சபையில் இருந்து புறப்பட்டு போனவர்கள் ஆரம்பித்தார்கள் சொல்லி பார்க்கின்றோம் சுவிசேஷம் மையமாக மையம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபையாக இந்த அந்தியோகியா சபையாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம் சரி இப்ப சுவிசேஷம் மையம் கொண்ட சபையாக நம்முடைய சபை இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சபையில காணப்பட வேண்டியவைகள் இந்த அந்தியோகியா சபையில என்னெல்லாம் காணப்பட்டது அப்படின்றத நாம் ஒரு சில நேரங்களில் நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் வாசித்த இந்த நான்கு வசனங்களில இரண்டாம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில நாம் பார்க்கும் பொழுது இப்படியாக ஒரு வார்த்தை நாம் அங்கே பார்க்கின்றோம் பரிசுத்த ஆவியானவர் ஆனவர் என்ன செய்கிறார் திருவுளம் பற்றினார் அப்படின்னு பார்க்கிறோம் திருவுளம்பற்றினார் அப்படின்னா என்ன அர்த்தம் பற்றினார் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க தமிழ் வார்த்தை தானே அது திருவுளம்பற்றினார் அப்படின்னா பேசினார் என்று அர்த்தம் பரிசுத்த ஆவியானவர் சபையோடு என்ன செய்தார் பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அப்போ சுவிசேஷ மையம் கொண்ட சபையாக நம்முடைய சபை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சபையில் யார் பேச வேண்டும் யார் பேசணும் பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிற சபையாக நம்முடைய சபை இருக்க வேண்டும் பரிசுத்தாவியானவர் பேசுகிற சபையாக நம்முடைய சபையானது இருக்க வேண்டும் ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அந்தந்த சபையில என்னென்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து வழிநடத்துகிறது பரிசுத்தாவியானவராக இருக்கிறார் பரிசுத்தாவியானவர் இந்த சபையில என்ன நடக்கணும் இந்த சபையில என்ன நடக்கக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதான விஷயங்களை அவர் பேசுகிற தெய்வமாக அவர் இருக்கிறதுனால பரிசுத்தாவியானவர் பேசுகிறதற்கு நம்முடைய சபை என்ன செய்யணும் இடம் கொடுக்க வேண்டும் ஆனா இன்றைய காலகட்டத்தில் சபைகளில் உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னா பரிசுத்தாவியானவருடைய சத்தத்தை காட்டிலும் பிரசங்கிமார்களுடைய சத்தம் அதிகரித்து விட்டது பரிசுத்தாவியானவருடைய சத்தம் சபையிலே கேட்கப்படுகிறதை விட சபையார்களுடைய சத்தம் அதிகமாய் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பரிசுத்தாவியானவருடைய சத்தம் சபையிலே அதிகமாய் கேட்கப்படுகிறதற்கு பதிலாக சண்டைகளுடைய சத்தம் அதிகமாய் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது விரோதங்களுடைய சத்தங்கள் அதிகமாய் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது வாக்குவாதங்களுடைய சத்தம் அதிகமாய் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது யார் பெரியவர் என்ற அப்படிப்பட்ட வாதங்களுக்கு அந்த உண்டாக கூடிய சத்தங்கள் இன்றைக்கு சபையில் என்ன செய்யப்படுகிறது அதிகமாய் கேட்கப்பட்டு இன்னும் சொல்ல போனா இன்னொரு வகையில பாட்டு சத்தம் சத்தம் மியூசிக் இல்லைங்களா ஆர்ப்பாட்டத்தின் சத்தம் இப்படி அநேக சத்தங்கள் சபையில கேட்கப்பட்டு கொண்டு அந்த சத்தங்களின் மத்தியில பரிசுத்தாவியானருடைய சத்தத்தை கேட்க முடியல அதனால தான் சபை என்ன செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு சபைக்கு தெரியாம முழிச்சிக்கிட்டு இருக்கு சபையில் என்ன செய்யணும் பரிசுத்தாவியானவர் சொல்லுவார் சபையிலே பரிசுத்தாவியானவர் பேசுகிறதற்கு நாம் என்ன செய்யணும் இடம் கொடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் சபையின் காலத்துக்கு மாத்திரமே உள்ள விசேஷ தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பரிசு தாவியானவருடைய காலம் இது சபையின் காலம் அதே நேரத்தில் முன்பு சரித்திரத்தில் என்றும் நடக்காத ஒரு காரியம் நம்முடைய சபையின் காலத்தில் நடந்திருக்கிறது என்ன பழையற்பாட்டில் நீங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா பரிசுத்தாவியானவருடைய ஊழியம் வருவதும் செல்வதுமாக இருந்தது அவர் வருவார் சில நபர்கள் மேல் தங்குவார் அவருக்காக நியமிக்கப்பட்ட வேலை நிறைவேற்றி முடித்த உடனே பரிசுத்தாவியானவர் திரும்பவும் பரமேறி சென்று விடுவார் இதுதான் பழைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அவர் வருவதும் செல்வதுமாக இல்லைங்க அவர் நம்மோட வாசம் செய்யக்கூடியவராக அவர் வருகிறார் அவர் நம்மோட தங்குகிறவராய் காணப்படுகின்றார் வரைக்கும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று நாலாம் அதிகாரம் முப்பதாம் முப்பத்தி ஓராம் வாசிக்கிறோம் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்தாவியானவர் அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் மீட்கப்படும் நாள் வரைக்கும் பரிசுத்தாவியானவர் எங்க இருப்பாரு எங்க இருப்பாரு நம்மோட இருப்பார் நமக்குள் இருப்பார் நமக்கு உதவிகரமாக இருப்பார் நம்முடைய எல்லா நம்மோடு இருப்பார் நம்முடைய பாடுகளிலே நம்மோடு இருப்பார் நம்முடைய கஷ்டங்களிலே நம்மோடு இருப்பார் நம்மோடு அவர் வாசம் செய்யக்கூடிய தெய்வமாக அவர் காணப்படுகின்றார் அவர் நம்ம இருக்கிறார் நாம ஏன் எல்லாத்தையும் தலையில போட்டுக்கிட்டு இருக்கணும் அவர் செயல்படுறதுக்கு விடுங்களேன் பரிசுத்தாவியானவர் செயல்படுகிறதற்கு அனுமதி கொடுப்போமே அவர் பேசுகிறதற்கு நாம் அனுமதி கொடுப்போமே அவருடைய சத்தம் சபையிலே கேட்கப்படுகிறது நாம் அனுமதி கொடுப்போமே பரிசுத்தாவியான பிரதானமான வேலை என்ன கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காட்டுவது இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காட்டுவதே பரிசுத்தாவியான பிரதானமான வேலையா இருக்கும் பொழுது சுவிசேஷ வேலையை செய்கிறதற்கும் யார் ஊக்குவிக்கணும் அவர் தான் ஊக்குவிக்கணும் யார் செயல்படணும் அவர்தான் செயல்பட வேண்டும் அப்ப சபையில் சபையானது ஊழியம் சார்ந்த சபையாக இருக்க வேண்டும் என்றால் சபையில யாருடைய சத்தம் கேட்கப்படணும் பரிசுத்தாவியான சத்தம் கேட்க வேண்டும் இதை நாம் மனதில் கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம் இரண்டாவதாக நம்முடைய சபையில ஊழியம் சார்ந்த சபையாய் நம்முடைய சபை இருக்க வேண்டும் என்றால் என்ன பார்க்கிறோம் நாம் அங்கே வாசிக்கிறோம் இரண்டாம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்படின்னு சொன்ன உடனே மூன்றாம் வசனத்தில் அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள் அனுப்பினார்கள் யார் அனுப்பினார்கள் சபையை நடத்துகிறவர்கள் சபையில் இருக்கிறவர்களை என்ன செய்யறாங்க அனுப்புகிறார்கள் அனுப்ப சொன்னது யாரு அனுப்ப சொன்னது யாரு சொல்லுங்க பரிசு தாவியானவர் பரிசு தாவியானவர் அனுப்ப சொன்ன பொழுது இவங்க என்ன செய்யறாங்க அனுப்புகிறார்கள் அனுப்பப்படுகிறவர்கள் போகிறார்கள் அப்படின்னா ஆவியானவர் பேசின பொழுது சபை என்ன செய்தது பரிசுத்தாவியானுடைய சத்தத்தை கேட்டது பரிசுத்தாவியானவர் பேசும் பொழுது சபை அவருடைய சத்தத்தை கேட்டது சபை அவருடைய சத்தத்தை உணர்ந்தது கர்த்தர் பேசுகிறார் ஆண்டவர் பேசுகிறார் ஆவியானவர் இடைபடுகிறார் என்பதை சபை உணர்ந்து கொண்டது ஆவியானவர் பேசும் பொழுது சபை என்ன செய்யணும் ஆவியானவர் பேசும் பொழுது கேட்கக்கூடிய செவிகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் மூணாம் அதிகாரத்தை நீங்க ரெண்டு அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது அங்க அடிக்கடி வரக்கூடிய ஒரு வார்த்தை பாருங்க இரண்டாம் அதிகாரம் ஏழாம் என்ன வாசிக்கிறோம் ஆவியானவர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் பதினோராம் வாசிங்க பதினோராம் வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதல் கடவுள் பதினேழாம் அதேதான் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் மூணாம் அதிகாரம் ஆறாம் வாசிங்க ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுலவன் கேட்க கடவன் பதிமூணாம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலவன் கேட்க கடவன் என்று எழுது இருபத்தி ரெண்டாம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதலவன் கேட்க கடவன் செக் பண்ணிக்கலாமா காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னா காது இல்லாதவங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரா ஆவியானவர் இல்ல காதுகள் பார்க்கக்கூடிய இந்த செவிகளை பார்த்து பேசல ஆவியானவர் பேசும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதுடையவர்கள் ஆவியானவர் பேசும் பொழுது கேட்கக்கூடிய உணர்வுள்ளவர்கள் ஆவியானவர் பேசும் பொழுது அதை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் கேட்க கடவர்கள் அப்ப ஆவியானவர் பேசும் பொழுது கேட்கிற மனதுடையவர்கள் இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு செய்தி கொடுக்கிறோம் இங்க இருந்து செய்தி கொடுக்கிறவர்கள் யார்கிட்ட இருந்து வாங்கணும் நாம விருப்பப்படி நாம பேசுகிற வார்த்தைகளை அல்ல நாம் நின்று கூடியது என்னுடைய விருப்பு வெறுப்புகளை பேசுகிறதற்கான இடம் இந்த இடம் அல்ல என்னுடைய சந்தோஷங்களையோ என்னுடைய துக்கங்களையோ பகிர்ந்து கொள்ளுகிறதற்கான இடம் அல்ல இந்த இடம் இங்கு நின்று பேசுகிறது பரிசு தாவியானவருடைய சத்தமாய் இங்க நின்று நாம் பேச வேண்டும் பரிசு தாவியானவருடைய வாயாக இங்க நின்று நாம் என்ன செய்யணும் பேச வேண்டும் ஆவியானவர் என்ன சொல்லும்படியாக நமக்கு கட்ளிட்டாரோ அதை சொல்லும்படியாக நாம் இங்கே நிற்க வேண்டும் காரணம் இது அவருடையதாக இருக்கிறது இது அவர் இடமாக இருக்கின்றது அவர் பட்சத்தில் நிற்கிறவர்களாக நாம் நின்று கொண்டு இருக்கின்றோம் அப்போ செய்தி கொடுக்கக்கூடியவங்க அவங்களுடைய பிரதானமான வேலை என்ன கர்த்தருடைய பாதத்தில் உட்காரணும் கர்த்தருடைய பாதத்துல உட்காரணும் கத்துடைய சமூகத்தில் அமரணும் கர்த்தாவே நான் இன்னைக்கு போகணும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளணும் நான் என்ன பேசட்டும் நான் என்ன பேசட்டும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொடுங்க உங்களுடைய சிந்தனைகளை கொடுங்க சபைக்கு என்ன பக்தி விருத்தி உண்டாக்கணும் சபை என்ன சீர்பட வேண்டும் சபை எதுல வளர்ச்சி அடைய வேண்டும் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதான சிந்தையோடு ஜபசிந்தையோடு நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கேட்டு பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைகள் சபைக்கு என்ன உண்டாக்கும் என்ன உண்டாக்கும் பக்தி விருத்தியை உண்டாக்கும் அவங்களால கத்தருக்காக ஊழியம் செய்ய முடியும் அப்ப என்ன சபையாக காணப்பட்டாலும் அந்த சபையில் பரிசுத்தாவியானவர் பேசுகிறவராக இருக்கணும் பரிசுத்தாவியானவர் பேசும் பொழுது விசுவாசிகள் என்ன செய்யணும் என்ன செய்யணும் கேட்கிறவர்களாக இருக்கணும் கேட்கிற இருதம் இருக்கணும் எபிரே ஒரு வார்த்தை சொல்றாரு எப்படியா எழுத்தாளர் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இந்த பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம் விஸ்தாரமாய் பேசலாம் நீங்கள் கேள்வியில் நீங்கள் கேள்வியில் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கிறது காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை பாலை உண்ணுகிறவர்கள் ஆனீர்கள் இங்க எபிரே எழுத்தால் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இன்னைக்கு நாம வளராம போகிறதற்கு என்ன காரணம் என்ன காரணம் அங்க சொல்றாரு கேள்வியில் கேள்வியில் மந்தமானவர்கள் இந்த மந்தம்னா என்னதுங்க மந்தம்னா என்னது ஏதாவது தெரியுமா மந்தம்னா எனக்கு தமிழ் அர்த்தம் தெரியல ஆனா தெலுங்குல மந்தம் அப்படின்னு சொன்னா இந்த வயிற்றுல வந்து ஏற்படுகிற அழுக்கு வயிறு தான் மந்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய அழுக்கு சேர்ந்ததுன்னு சொன்னா வயிறு வலிக்கும் வயிற்றுப்போக்கு உண்டாகும் அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு ஒரு ரிலாக்ஸாக குழந்தைகளால ரிலாக்ஸா இருக்கவே முடியாது தான் அவங்களுக்கு இந்த என்னது சொண்டி சுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அரைச்சி வைத்துக்கு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அந்த அடிச்சுட்டு வந்துடும் அப்ப மந்தம்னா என்னன்னா அழுக்குன்னு அர்த்தம் இப்போ இவங்க இருக்கு எங்க அழுக்கு இருக்கு சொல்லுங்க எங்க அழுக்கு இருக்கு கேள்வியில அழுக்கு இருக்கு அப்படின்னா காதுல என்ன இருக்கு அழுக்கு இருக்கு வசனம் உள்ள போய் சேர சேரமாட்டேன் அழுக்கு என்ன செய்யுது படிஞ்சிடுச்சு உள்ள போக மாட்டேன் இப்ப என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் பண்ணணும் பண்ணாத பட்சத்தில் வேத வசனங்கள் உள்ள போய் சேர்கிறதற்கு வாய்ப்பே கிடையாது அழுக்கு வயித்துல இருந்ததுன்னு சொன்னா சாப்பிடற சாப்பாடுக்கான பலன் உடம்புக்கு ஏறாது அவங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி அவங்க அப்படியே தான் இருப்பாங்க அவங்க பலன் அடையணும் அப்படினு சொன்னா அந்த அழுக்கு எல்லாம் முதல்ல அழிச்சிட்டு வெளியே வரணும் அப்ப கேள்வியில் மந்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படினு சொன்னா என்ன அர்த்தம் அழுக்கு சேர்ந்து வாழ்க்கையில அழுக்கு சேர்ந்து வசனம் கேட்கிறதுல அழுக்கு சேர்ந்து அப்போ தேவனுடைய சமூகத்தில் கேட்கக்கூடிய அனுபவம் நமக்கு எவ்வளோ இருக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது நம்மை நாம் ஒருமுறை யோசித்து பார்ப்போமே நம்மை நாம் ஒருமுறை ஆராய்ந்து பார்ப்போமே ரட்சிக்கப்பட்டு அஞ்சு வருஷம் ஆகுது ரசிக்கப்பட்டு பத்து வருஷம் ஆகுது ரசிக்கப்பட்டு இருபது வருஷம் ஆகுது என்ன லாபம் உங்க வாழ்க்கையினுடைய வளர்ச்சி எவ்வளவு இருக்கு வாழ்க்கையில எவ்வளவாய் இருக்கிறீர்கள் சொல்ல முடியுமா உங்களால வாழ்க்கை பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள் அநேகருடைய வாழ்க்கை சீர்கெட்டதா இருக்கிறது அநேகருடைய வாழ்க்கை கர்த்தரோடு கூட சரியான தொடர்பு இல்லை உறவு இல்லை அப்புறம் எப்படி கர்த்தருக்காக வேலை செய்ய முடியும் உறவே இல்லை பேசுறது இல்ல கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறது இல்ல இதெல்லாம் இல்லாம நாம கர்த்தருக்காக எப்படி வேலை செய்ய முடியும் சபை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடியதாக இருக்கணும் சபையில போதிக்கிறவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு போதிக்கிறவர்களாக இருக்கணும் இங்க பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் நான் இங்கே உள்ள நாற்பது ஐம்பது நபர்களுடைய வாழ்க்கையோடு நான் விளையாடுகிறேன் இங்கு நின்று பிரசங்கம் பண்ணுகிறதுனால அந்த நாற்பது ஐம்பது விசுவாசிகள் கட்டப்பட வேண்டும் எழுப்பப்பட வேண்டும் வளர வேண்டும் கர்த்தரை போல மாற வேண்டும் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும் அந்த ஒரு நோக்கம் இல்லாத பட்சத்தில் நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் சகோதரரே சகோதரிகளே நாம் கர்த்தருக்காக பயன்பட முடியாது கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாது இங்கே ஆதி நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் அங்கே பேசினார் பரிசுத்தாவியானவர் பேசின பொழுது சபையார் என்ன செய்தார்கள் கேட்டார்கள் அடுத்தது என்ன வாசிக்கிறோம் பதிமூன்றாம் வசனத்தில் அந்தியோகியா பட்டினத்தில் உள்ள சபையிலே பர்னாபாவும் நிகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் சரி இப்ப மூன்றாவது இங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க இந்த அஞ்சு பேருடைய பிரதானமான வேலை என்ன இந்த அஞ்சு பேருடைய பிரதானமான வேலை என்ன அவர்கள் என்னவாக இருந்தார்கள் தீர்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இந்த ரெண்டு பேருடைய பிரதானமான வேலை என்ன தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்ன போதகர்களுடைய வேலை என்ன ஆண்டருடைய வார்த்தையை சொல்லுவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவது தீர்க்கதரிசிகளுடைய போதகர்களுடைய பிரதானமான வேலை ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது நீங்க தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எந்த புத்தகத்தில் வேணாலும் சொல்லுங்க கர்த்தர் சொல்லுகிறார் ஆரம்பிப்பாங்க கத்தர் தான் ஆரம்பிப்பாங்க தங்களுடைய சுயமாய் அவர்கள் என்ன செய்யல என்ன செய்யல பேசல தங்கள் சுயமான வார்த்தைகளை அவங்க என்ன செய்யல பேசல அப்ப தீர்கரிசிகளுடைய போதகர்களுடைய பிரதானமான வேலை என்னன்னு சொன்னா விசுவாசிகளை வசனத்துக்கு நேராக வழி நடத்துவது வசனத்துக்கு நேராக வழி நடத்தணும் அதுதான் பிரதானமான ஒரு வேலை விசுவாசிகளுடைய வேலை என்ன தரிசிகளும் நேரா வழி நடத்தும் போது நீங்க அதுக்கு எதிராக போறது அதுவா அதுக்கு எதிரா போறதா இல்ல வசனத்துக்கு நேராக உங்களை வழி நடத்தும் பொழுது வசனத்துக்கு நேராக நீங்கள் என்ன செய்யணும் செல்ல வேண்டும் கர்த்துடைய வார்த்தைக்கு நேராக உங்களை வழி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் என்ன செய்யணும் வழிநடத்தப்பட வேண்டும் ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையிலே தான் தேவனுடைய சித்தம் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையிலே தான் தேவனுடைய இருதயம் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையிலே தான் தேவனுடைய விருப்பங்கள் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையிலே தான் சபை என்ன செய்ய வேண்டும் சபை என்ன செய்யக்கூடாது என்று இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையிலே தான் குடும்பங்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்று இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையிலே தான் ஒரு வாலிபன் எவ்விதமாக நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தையிலே தான் பிள்ளைகளை எவ்விதமாக வளர்க்க வேண்டும் என்று இருக்கின்றது கர்த்தருடைய வார்த்தையிலே தான் கணவருடைய பொறுப்பு இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையிலே தான் மனைவினுடைய பொறுப்பு இருக்கிறது கர்த்துடைய வார்த்தையிலே பெற்றோருடைய பொறுப்பு இருக்கிறது கர்த்துடைய வார்த்தையிலே தான் மூப்பர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறது கர்த்துடைய வார்த்தையிலே தான் ஒரு நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது எப்படி எவ்விதமாக அறிக்க வேண்டும் என்பதான எல்லா காரியங்களும் ஆக மொத்தத்துல தேவனுடைய மொத்த திட்டமும் எங்க இருக்கு எங்க இருக்கு கர்த்தருடைய வார்த்தையிலே இருக்கிறது அப்படின்னா விசுவாசிகள் என்ன செய்யணும் அப்படின்னாலும் அடிப்படையில் செய்யணும் அடிப்படையில் செய்யணும் வசனத்தின் அடிப்படையில் ஆகவேதான் தீர்கதரிசிகளும் போதகர்களும் என்ன செய்யணும் சபையை வசனத்துக்கு நேராக வழிநடத்த வேண்டும் நபர்களுக்கு நேராக அல்ல பிரசங்கிமார்களுக்கு நேராக அல்ல போதகர்களுக்கு நேராக அல்ல அங்கே ஹைலைட்டா காணப்பட வேண்டியது பிரசங்கிக்கிற நபர் கிடையாது பிரசங்கிக்கிற வார்த்தைகள் பிரசங்கிக்கிற வசனம் அங்கே மேன்மையாய் காணப்பட வேண்டும் உயர்வாய் காணப்பட வேண்டும் அப்ப சபை எதை மையம் கொண்டு இருக்கணும் ஆ வசனத்தை மையம் கொண்டதாக இருக்கணும் வழிநடத்துகிறவர்களும் வசனத்துக்கு நேராக வழிநடத்தணும் வழிநடத்தப்படுகிறவர்களும் வசனத்துக்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டும் அப்படிப்பட்ட சபையாக நம்முடைய சபை இருக்குமே என்று சொன்னால் பிரிமான சகோதரனே சகோதரிய நம்முடைய சபை கர்த்தருக்காக பயன்படுகிற சபையாக இருக்கும் கர்த்தருடைய வேலையை செய்யக்கூடிய சபையாக நம்முடைய சபை இருக்கும் ஊழியம் சார்ந்த சபையாக நம்முடைய சபை இருக்கும் மூணு காரியங்கள் பார்த்தோம் ஒண்ணு பரிசுத்தாவியானவர் பேசுகிற சபையாக நம்முடைய சபை இருக்கணும் பரிசுத்தாவியானவர் பேசும் பொழுது கேட்கிற சபையாக நம்முடைய சபை இருக்கணும் என்ன பேசணும் என்ன கேட்கணும் கத்தருடைய வசனத்தை வசனத்தை கேட்கக்கூடிய கேட்க வைக்கக்கூடிய நடத்தக்கூடிய நிலைமையில நம்முடைய சபையானது இருக்க வேண்டும் ரெண்டு காரியங்கள் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நான்காவதாக நம்முடைய சபையில காணப்பட வேண்டியது ஊழியம் சார்ந்த சபையாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சபையில என்ன இருக்கணும் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி பிரிவான சகோதரரே சகோதரிகளே நம்முடைய சபையில் என்ன இருக்கணும் என்ன இருக்கணும் ஜெபம் இருக்கணும் உபவாச ஜெபமும் இருக்கணும் உபவாசம் என்பது உபதேசம் அல்ல ஆனால் உபவாசம் என்பது அது ஒரு ஆவிக்குரிய நடைமுறை

அதோடு கூட சேர்த்து உபவாச ஜபம் இன்னைக்கு சபைகள் அனல் குறைந்த நிலைமையில் காணப்படுகிறதுக்கான பிரதானமான காரணம் என்ன தெரியுங்களா இந்த ஜபமும் இந்த உபவாச ஜபமும் சபையில் இல்லாமல் போனதுனால தான் ஒரு காலத்தில் உபவாசம் அப்படின்னு சொன்னா ரொம்ப தீவிரம் இருந்தது ரொம்ப தீவிரம் இருந்தது சில பேர் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க உபவாசம் முடிகிற வரைக்கும் என்னாச்சு உபவாசம் வேடிக்கை ஆயிப்போச்சு ஒரு சகோதரி இடத்துல கேட்டேன் உபவாசம் இருக்கிறீங்களா ஆமாம் பிரதர் இருக்கிறேன் எப்போனா காலையில ஒன்பது மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு மதியானம் சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் உபவாசம் இருக்கிறேன் விளையாட்டாகி போயிடுச்சு தனிப்பட்ட வாழ்க்கையில யோசித்து பாருங்க விசுவாசிகளா எத்தனை பேர் தங்களுடைய குடும்பங்களுக்காக உபவாசித்து ஜபம் பண்றீங்க சபையில உபவாச கூட்டம் இருக்கு அதுக்கு அந்த நாள்ல உபவாசம் இருக்கிறது வேற ஏன்னா அது சபையில அறிவிக்கிறாங்க அது சபை கூட்டம் இது இல்லாம உங்க தனிப்பட்ட நிலைமையில நீங்களாக முடிவெடுத்து உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கா அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு நாள் இருக்கா நமக்கு பழக்கம் பின்ன எப்படி நம்ம பக்தி விருத்தி அடைவோம் நாம் எப்படி வளருவோம் நம்முடைய குடும்பங்கள் எப்படி பக்தி விருத்தி அடையும் நம்முடைய குடும்பங்கள் எப்படி வளரும் சபை எப்படி பக்தி விருத்தி அடையும் சபை எப்படி வளரும் பிரிமான சகோதரனே சகோதரியே நம்முடைய சபையில் ஜபம் இருக்கணும் உபவாச ஜபம் இருக்கணும் அது நிச்சயமாய் நம்மை கர்த்தருக்கு நெருங்கி போகிறதற்கு என்ன செய்யும் வழி நடத்தக்கூடியதாக இருக்கும் வழி நடத்தக்கூடியதாக இருக்கும் நம்ம நாம் ஒரு முறை யோசித்து பார்ப்போம் கடைசியாக அங்கே வாசிக்கிறோம் மூன்றாம் வசனத்தில் அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் கடைசியாக ஊழியம் சார்ந்த சபையாக நம்முடைய சபை இருக்கணும்னு சொன்னா நம்முடைய சபை அனுப்புகிற சபையாக இருக்க வேண்டும் ஊழியங்களுக்கு அனுப்புகிற சபையாக இருக்கணும் கர்த்தருடைய வேலையை செய்கிறதற்கு அனுப்புகிற சபையாக இருக்கணும் சேர்த்து வைக்கிற சபை கர்த்தருக்காக பயன்படுகிற சபையாக இருக்காது ஆனால் அனுப்புகிற சபை கர்த்தருக்காக பயன்படக்கூடிய சபையாக இருக்கும் மேப் இல்லையா கடைசியில் அந்த மேப்புக்கு வாங்க பாலஸ்தீன தேச புதிய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள அந்த மேப் இருக்கு கடைசியில் அதில் நடுவில் ஒரு இருக்குது பார்த்தீங்களா நடுவில் ஒரு கோடு இருக்குது கீழே கடைசியில் ஒரு கற்பாம்பூச்சி மாதிரி ஒரு வரைபடம் இருக்குது கவனிச்சிங்களா கவனிச்சிங்களா ஓகே இங்கே பாருங்கள் இந்த பைப்பில் பாருங்கள் இது வந்து கலலிய கடல் இந்த கோடு இருக்கு வந்து யோர்தான் நதி இந்த கீழே இருக்கு உப்பு கடல் அல்லது சவக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நீங்க மீன் பிடிக்கணும் இல்ல எரா பிடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா கலலியாவில் மீன் பிடிக்கலாம் எறா பிடிக்கலாம் அதாவது கடல் வாழ் அந்த ஜீவராசிகளை நீங்கள் என்ன செய்யலாம் கலலியா கடலில் பிடிக்கலாம் யோர்தான் நதியிலேயும் நீங்கள் என்ன செய்யலாம் அந்த நதியில் இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகளை நீங்கள் என்ன செய்யலாம் பிடிக்கலாம் ஆனால் சவக்கடலுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு ஜீவராசியும் இருக்காது ஒரு ஜீவராசியுமே அங்கே வாழ முடியாது ஏன் என்ன காரணம் அப்படின்னா உப்பு கடல் அதோட முடிஞ்சிச்சு ஃப்ளோ கீழே கீழே அதோட முடிஞ்சிச்சு அதுக்கு கீழே சவக்கடல் என்ன செய்ய மாட்டேன் எங்க ஓடுது யோர்தானுக்கு ஓடுது யோர்தான் நதி எங்க ஓடுது கலையாவுக்கு ஓடுது கீழே சவக்கடலுக்கும் என்ன செய்யுது யோர்தான் நதி ஓடுது அப்ப கடலில் கடல்ல இருக்கு யோர்தான் நதியிலேயே என்ன இருக்கு ஃப்ளோ இருக்கு ஆனால் சவக்கடலில் என்ன இல்லை ஃப்ளோ இல்லை ஃப்ளோ இருக்கிற இடத்துல அதாவது ஓடுகிற இடத்துல என்ன உண்டு ஜீவராசிகள் உண்டு ஜீவன் இருக்கு ஆனால் ஓடாத வாங்கி 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 வைத்து கொள்ளுகிற கடல் சவக்கடலில் என்ன இல்லை உயிரில்லை உயிர் உள்ள ஜீவராசிகளும் இல்லை அப்போ நான் உயிரோடு இருக்கணும் நம்முடைய சபை ஜீவனுள்ளதாக இருக்கணும் சபை எப்பேற்பட்டதாக இருக்கணும் இருக்கணும் ஜீவராசிகள் அதாவது அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும் எருசலேமில் இருந்து அனுப்பினார்கள் அந்தியோகியாவிலிருந்து அனுப்பினார்கள் பிலிப்பியிலிருந்து அனுப்பினார்கள் எபேசுவிலிருந்து அனுப்பினார்கள் சபைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அனுப்பின பர சபைகளை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அதனாலே அவர்கள் ஜீவனுள்ள சபைகளாக இருந்தார்கள் கத்திற்காக பயன்பட்ட சபைகளாக இருந்த இருக்கிறார்கள் அப்படியே நம்முடைய சபையும் கூட கர்த்தருக்காக பயன்படுகிற சபையாக நம்முடைய சபை இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சபையும் கூட அனுப்புகிற சபையாக இருக்கணும் அனுப்புகிற சபையாக இருக்க கடைசியாக ஒரு விஷயம் நாலாம் வாசிக்கிறோம் நாலாம் கடைசி வார்த்தை என்ன பார்க்குறோம் போனார்கள் சுவிசேஷம் அறிவிக்க என்ன செய்யணும் போனோம் சுவிசேஷம் அறிவிக்க என்ன செய்யணும் போகணும் என்ன சுவிசேஷம் அறிவிக்க கூப்பிடுறோம் வாங்க 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 சொல்லி நாம கூப்பிடுறோம் வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது போங்க நீங்க போய் சுவிசேஷம் அறிவீங்க மத்திய சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது அங்க என்ன வாசிக்கிறோம் நீங்கள் உலகம் முழுவதும் போய் சுவிசேஷம் அறிவியங்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்னு எட்டுல வாசிக்கிறோம் நீங்கள் உலகம் முடிவு பரியந்தம் எனக்கு என்னவா இருப்பீங்க சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்னா உலகம் முழுவதும் போங்க உலகத்தின் கடைசி பரியந்தம் போங்க அப்ப சுவிசேஷம் அறிவிக்க என்ன செய்யணும் போகணும் வீதி வீதிக்கு போகணுங்க கிராம கிராமங்களுக்கு போகணும் பட்டணங்கள் தோறும் போகணும் நகரங்களுக்கு போகணும் மாநகரங்களுக்கு போகணும் நாடுகள் தாண்டி போகணும் நாம் போய் அறிவிக்க வேண்டாம் நம்ம வீடு இருக்குதுன்னா பக்கத்து வீட்டுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும் எதிர் வீட்டுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும் பக்கத்து தெருவுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும் நம்முடைய நண்பர்கள் இருக்கிறாங்களா அவங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கணும் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் போகணும் இருந்து புறப்பட்டு போனார்கள் இந்தியா வரைக்கும் வந்தாங்க சைனாவுக்கு போனாங்க பர்மாவுக்கு போனாங்க ரஷ்யாவுக்கு போனாங்க இலங்கைக்கு போனாங்க இங்கிலாந்துல இருந்து ஸ்காட்லாண்டில் இருந்து ஸ்வீடன்ல இருந்து அமெரிக்க அதாவது ஊழியத்தினுடைய அனுப்புகிற ஒரு மையங்களாக இந்த நாடுகள் இருந்தது அதனால தான் உலகம் முழுவதும் சுவிசேஷம் என்னானது போய் சேர்ந்தது அப்போ போல அப்படின்னு சொன்னால் சுவிசேஷம் சுவிசேஷம் போகாது அறிவிக்கப்படாது இருக்கிற இடத்துல இருந்துடாதீங்க செய்து இயன்ற மட்டும் சுவிசேஷம் அறிவிப்போமே நம்முடைய பேக்கில் என்ன இருக்கோ இல்லையோ கொஞ்சம் கைப்பிரதியை வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் நீங்கள் பேச முடியல பக்கத்தில் ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் இருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கைப்பிரதி கொடுங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது கைப்பிரதி கொடுங்க வேலை செய்கிற இடங்களுக்கு பேச முடியல அட்லீஸ்ட் ஒரு கைப்பிரதி கொடுங்க ஏன் பண்ண முடியாது நம்முடைய சபை சுவிசேஷம் சார்ந்த சபையாக இருக்கணும் ஊழியம் செய்யக்கூடிய சபையாக நம்முடைய சபை இருக்கணும் அதற்கு வேண்டியது நம்முடைய சபை பரிசுத்தாவியானுடைய சத்தம் பேசப்படுகிற சபையாக இருக்கணும் நம்முடைய சபை பரிசுத்தாவியானவர் பேசும் பொழுது கேட்கிற சபையாக இருக்கணும் நம்முடைய சபை வேத வசனத்திற்கு மையம் கொண்ட சபையாக நம்முடைய சபை இருக்கணும் நம்முடைய சபை ஜெபித்து உபவாசிக்கிற சபையாக இருக்கணும் நம்முடைய சபை அனுப்புகிற சபையாக இருக்கணும் கடைசியில் நம்முடைய சபை போகிற சபையாக இருக்கணும் அப்படி இருக்குமே என்றால் நம்முடைய சபையும் கத்திற்காக பயன்படுகிற சபையாக இருக்கும் எண்ணிக்கையிலும் தரத்திலும் வளரக்கூடிய சபையாக நம்முடைய சபையாக இருக்கும் அவ்விதமாக இருக்கிறதற்கு பரிசு நடத்துவாராக இந்த வார்த்தைகள் தாமே கேட்கிற யாவரு இருதயங்களையும் கிரியை செய்யட்டும் இதை கேட்ட வசனத்தின்படி சுவிசேஷம் மையம் கொண்டவர்களாக நாமும் காணப்படுவோம் தினத்தை தாமே இந்த வார்த்தைகள் ஆசிரிப்பார்கள்